Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரேஷன் அரிசியில எப்படி வந்து பிரியாணி செய்யறது, வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு காமிக்க போறேன். ரேஷன் அரிசி பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறேன். சரி, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்து பிரியாணி பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போறோம். அதே மாதிரி ரேஷன் அரிசியில ஃபைபர், அயன் கண்டென்ட் எல்லாமே நிறைய இருக்கு, நிறைய சத்துக்கள் இருக்குன்னு சொன்னாங்க நிறைய பேர். இப்போ ரீசெண்டாக சாப்பிட்ருக்காங்க, டாக்டர் கூட வந்து சஜஸ்ட் பண்ணுறது ரேஷன் அரிசி தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வர பாலிஷ்டு ரைஸில் வந்து அந்த சத்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரேஷன் அரிசி வந்து 2 கப் எடுத்திருக்கு. இன்னைக்கு ஊற வச்சிருக்கு, ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிருக்கு. நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு களிஞ்சு எடுத்திருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து குக்கர்ல தான் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கலாம், கூடவே நெய்யும் ஊத்திக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் பட்டை 2 கிராம்பு ஒரு 4 போட்டுக்கோங்க. ஸ்டார் முக்கு, ஏலக்காய் ஒரு 3, மராட்டி முக்கு ஒரு 2, கல்பாசி கொஞ்சம், பிரியாணியில் ஒரு 2 போட்டுக்கோங்க. அடுத்தது சோம்பு கொஞ்சமாக. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாயும் கீறி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம வந்து வதக்கிட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க, நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினா தழை 1 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மல்லித்தழை, இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிறண்டு மேலே வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸு, பட்டாணி. பட்டாணி வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சு எடுத்திருக்கு, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறியும் அந்த மசாலா கூட சேர்ந்து கலந்து விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி இன்னைக்கு ஊத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 டம்ளர் தண்ணி வருது. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைனா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்திருச்சு இந்த டைம்ல மூடி போட்டு மீடியம் फ्लेம்ல ஒரு 3 விசில் விட்டுக்கலாம் அடுப்ப வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டு ஒரு 3 விசில் விடுங்க இப்ப 3 விசில் ஆயிருச்சு விசில் வந்து அடங்கிருச்சு இப்ப வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் नल्ला सूपरा वंदिरुक्कु नल्ला वेंदिरुक्कु काय अरिसी एल्लामे वेंदिरुक्कु लाइटा कलरी विडुंगा नल्ला उदिरिया दा वंदिरुक्कु तट्टत्ला पोट्टु नम्म साप्ट्टु पाक्कलाम एप्पडी इरुक्कु अप्पडिंटु நம்ம ரேஷன் அரிசில செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் இப்போ. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த அரிசியோட ஸ்மெல் வந்து அடிக்கும்னு சொல்வாங்க ஒரு சில பேர். நீங்க வந்து ஒரு 5 டைம்ஸ் இந்த அரிசி வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுஞ்சுக்கோங்க அந்த ஸ்மெல்லே இருக்காது ஒரு 5 டைம்ஸ் கண்டிப்பா கழுஞ்சுக்கோங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நல்ல விஷயத்தை வந்து உங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி பிரியாணி தவிர ரேஷன் அரிசில வேற என்னென்ன ரெசிபி செய்யலாம் அடுத்து என்ன वीडियोस போடலாம் ரேஷன் அரிசில அப்படிங்கறதையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching